ஸ்ரீ லட்சுமி ரசிம பரபிரமணிய நம ஆச்சாரியின் திருவிழிலே நமஸ்காரம் புரட்டாசி மாதம் இப்போ ரெண்டாவதா ஏகாதசி வருது ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசி முதல் ஏகாசி கிருஷ்ண ஏகாதசி ரெண்டாவது ஏகாசி சுக்ல ஏகாசி மொத்தம் வருஷத்துக்கு இருபத்தஞ்சி ஏகாசி மாதம் ரெண்டு வீதம் ஒரு ஏகாதசி சில வருஷங்களில் ஜாஸ்தி வரும் அந்த ஜாஸ்தி வர ஏகாசிக்கு பேர் கமலா ஏகாதசி இதெல்லாம் பார்த்துன்னு வந்துருக்கோம் இப்போது புரட்டாசி மாதம் ரெண்டாவதாக ஒரு ஏகாசி அதாவது சுக்ல ஏகாசின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு பேர் பத்மநபை அப்படின்னு பேர் நம்ம விஷ்ணு சஹசிரநாமத்தில் எம்பெருமானுக்கு சஹசிரநாமங்கள் அதாவது ஆயிரம் திருநாமங்கள் இருக்கு இல்லையா அதில் ஒரு திருநாமம் பத்மநாபன் அப்படிங்கிறது பத்மம் அப்படின்னா கமலம்னு அர்த்தம் கமலம்னா தாமரை நாபன் என்றால் தொப்புள் அப்படின்னு அர்த்தம் நாபிக் கமலம் சொல்கிறோம் இல்லையா நாபிக் கமலம் அப்படின்னால் அந்த தொப்புளில் இருக்க தாமரை அப்படின்னு பத்மநாபன் அப்படின்னா நாபி கமலத்தில் தாமரை இருக்கவன் அப்படின்னு அர்த்தம் இந்த ஏகாசிக்கு பேர் பத்மநபைன்னு பேர் எம்பெருமானோட நாபி கமலத்தில் பிரம்மாவை படைச்சார் இல்லையா பிரம்மாவை படைச்ச உடனே பிரம்மா வந்து அண்ட சராசரங்களையும் படைக்கிறார் அப்போது படைப்பு அப்படிங்கிறது விருத்தியானது அந்த விருத்தி அப்படிங்கிறது தான் இந்த பத்மநபை ஏகாசியோட பலன் விருத்தி அப்படின்னா என்ன விருத்தி அப்படிங்கிறத பார்ப்போம் சூரிய வம்சம் மாந்தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் நாண்டு இருக்கான் நாடு நல்ல செழிப்பாக இருக்குது தாரித்ரியமே கிடையாது எல்லா நல்லதுகளும் நல்லா விளங்கிண்டு இருக்குது சுபிக்ஷம் நல்லா கொண்டாடுறது ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா கஷ்டம்னா என்னன்னு தெரியாது ஒருமைனா என்னன்னு தெரியாது தாரித்ரியம்னா என்னன்னு தெரியாது இல்லைங்கிற சொல்லே கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பரோபகாரம் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கா எப்பவும் குதூகலம்தான் அந்த நாடே வந்து சந்தோஷமாக இருக்குது யார் கண்ணு பட்டுதோ என்னவோ திடீர்னு ஜலம் எல்லாம் வத்தி போய் பஞ்சம் தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சுட்டு அந்த ராஜாவுக்கு ஒன்றும் புரியல மாந்தாத்தாவுக்கு என்னடா இது தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தோம் பித்ருக்களுக்கோ இல்ல முன்னோர்களுக்கோ பூர்வர்களுக்கோ எந்த குறையும் இல்லாம ஆட்சி பண்ணிட்டு இருந்தோமே ஜனங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலே என் பிரஜைகள்லாம் இப்ப இவளுக்கு கஷ்டப்படுறாளே தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோமே இருந்தாலும் எதுவுமே பலன் கழிக்காமல் இப்படி என்ன கஷ்டம்னு தெரிலையே இந்த நாட்டில் இவ்வளோ தாரித்திரியம் தலைவிரிச்சு ஆடுறது ஏன்னா அந்த மாந்தா தாங்கிற மன்னனுக்கு சூரியவம்ச மன்னனுக்கு மனசு கஷ்டப்படுறது ஏன் இவ்வளோ சுபிக்ஷம் போய் துர்பிக்ஷமாக எடுத்து இந்த நாட்டில் குறையே இல்லாமல் இருந்த நாடு இப்போ குறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த காட்டுக்கு அப்படி போயின்ட்டுருக்காங்கண்ணா சோகமாக ஆங்கேரியச முனிவர் அங்கே தவம் இருக்கார் அவர் காலில் விழுந்து என்ன அப்பனே இந்த மாதிரி நன்னா இருந்த இந்த அரசு அப்படிங்கிறது இப்படி ஆயிடுத்து என் நாடை இப்படி என்னால் பார்க்க முடியல என் பிரஜைகள் கஷ்டப்படுறத பார்க்க முடியல இதை வந்து சரியாக்க ஏதாவது உபாயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கீரசு முனிவர்கிட்ட மாந்தா தான் கேட்குறான் உடனே அந்த ஆங்கியரசு முனிவர் யோசிக்கிறார் தவம் பண்ணக்கூடாத ஒருத்தன் தவம் பண்ணி அதுக்கான பலனை வாங்கக்கூடாத ஒரு உடையவன் தவம் பண்ணிட்டு இருக்கான் அவனை நீ அழிச்சுடு தானா எல்லாம் நடக்கும் அப்படின்ன உடனே இல்லை ஒரு உயிரை கொள்ளுற பாவம் எனக்கு வரக்கூடாது நான் இந்த நாட்டோட மன்னன் அதனால் வந்து அவன் தவம் புரியிறான் அப்படிங்கிறதுக்கான அவனை கொல்ல முடியாது இல்லையா அப்படின்ன உடனே சரி அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு வழிதான் இருக்குது இப்போ ஏகாதசி வருது பத்மநபிங்கிற ஏகாதசி இப்போ புரட்டாசி மாதம் நடக்கிறது ரெண்டாவதாக இதை இப்போ வரப்போகிற சுக்ல ஏகாசிக்கு பேர் பத்மநபின்னு பேர் இந்த ஏகாதசி விரதம் நிர்ஜலமாக இருக்கவா அவளுக்கு சுபிக்ஷம் அப்படிங்கிற பலன் வரும் வறுமை இல்லாமல் போகும் தாரித்ரியம் வாழை விட்டு நீங்கி போயிடும் அதனால் இந்த நாட்டோட அரசன் மன்னண்ணி அதனால் நீ சங்கல்பம் பண்ணிட்டு இந்த நாட்டுக்காக இந்த ஏகாசி விரதம் இரு உன்னோட நாடு நன்னாயிடும் அப்படின்ன உடனே அந்த ஏகாசி விரதம் இருக்கான் இந்த பத்மநப ஏகாசி அன்னிக்கு அந்த மாந்தாத்தா முழு நாளும் அண்ணன் தண்ணி இல்லாமல் தன்னோட அந்த எச்சல் உமிழ்நீர் அதை கூட முழுங்காமல் நிர்ஜலமாக ஏகாசி விரதம் இருந்து எம்பெருமான அன்னைக்கு நாள் முழுக்க ஸ்மரணம் பண்ணிட்டு மறுநாள் காலத்தால தலைக்கு கொட்டின்ட்டு துவாசி பாராயணம் பண்ணிட்டு எம்பெருமானுக்கும் திருவாராதனம் பண்ணிட்டு என் நாடு சுபிக்ஷமா இருக்கணுங்கிற வரத்தை கேக்குறான் அந்த ஏகாசி விரதத்தை பலனா அவனுக்கு அது ஆப்பிடுறது மழை பெய்யறது அந்த நாடே வந்து சுபிக்ஷம் அப்படிங்கிறது உண்டாருது க்ஷேம விருத்தியாருது எல்லாம் நல்லதும் நடக்க ஆரம்பிக்கிறது பழைய மாதிரி அவன் நாட்டுல ஆஹ் சந்தோஷம் அப்படியே கரபுரண்டு ஓடுறது அப்படிங்கிறது பத்ம புராணம் இப்போ இந்த பத்மநபை ஏகாசி என்னைக்கு விரதம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு அவளோட இல்லங்கள்ல தாரித்ரியம் நீங்கி நன்னா வளம் பெருகும் வியாதிகளால் உண்டார கஷ்டமெல்லாம் நீங்கும் செல்வ வளம்ங்கிறது உண்டாகும் வேலை போயிடுதே இல்ல சம்பளம் குறைச்சிட்டாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கவா இல்ல என்னமோ ஒன்று மாற்றி ஒன்று ஏதோ பிரச்சனைகள் வந்துட்டுருக்கேன் இதெல்லாம் நீங்கள் அதான்னு நினைக்கிறவாளா அவளோட அந்த க்ஷேமத்தை எண்ணி இந்த பத்மநபை ஏகாசி விரதம் இருந்தாள் அப்படின்னா எம்பெருமான் கட்டாயம் அதை அனுகிரகம் பண்ணுறாங்கிறது பாத்ம புராணம் இதோ இப்போ வருது ஆறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிக்ஸ்த் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ எல்லாரும் இந்த ஏகாசி எண்ணிக்கு நிர்ஜல விரதம் இருந்து எம்பெருமானோட கடாட்சத்தை பெறறதுக்கு அவனே அனுகிரகம் பண்ணட்டும் நிருசிம்மோர் ரக்ஷத்து